ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், த ஸ்லீப்லெஸ் பிரின்சஸ்ங்கிற சைனீஸ் ட்ராமா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதில் ரெண்டு பாட்டு நம்ம போட்டுட்டோம். சப்போஸ் அந்த பாட்டு பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் பார்ட் த்ரீ உங்களுக்கு புரியும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் சின்சான் வந்து நீங்கள் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தூங்குனீங்களான்னு ஹீரோயின் கிட்டே கேட்குறதோட கதையை நிப்பாட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். சின்சான், அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தூங்குனீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின், நாங்கள் எப்படி சேர்ந்து தூங்குவோம், எனக்கு தான் அவரை கொஞ்சம் கூட பிடிக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு சின்சான் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு பேலஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா நிறைய ஜுவல்ஸ், ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு கேட்கும்போது உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உன் காலில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு விட்ட கொலுசை பற்றி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின், இது வந்து ஒரு புது விதமான கொலுசு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் சின்சான், இது வந்து காப்பரில் இருக்குது, இது நல்லா நான் உனக்கு வேணால் கோல்டில் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின், இல்லை இல்லை இதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உனக்கு ஏது இவ்வளோ பணம் அப்படின்னு கேட்கும்போது, நீ ஸ்கூல் தானே படிச்சுட்டு இருக்க அப்படின்லாம் கேட்குறாங்க. அதுக்கு சின்சான், ஆமாம் ஸ்கூல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸிப்பா, அதனால தான் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு நிறையா பணம் வந்துச்சு, அதில் தான் உனக்கு இதெல்லாம் ரெடி பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. இப்போ சின்சான், சின்ன வயசுலேருந்தே உன்னை நான் பத்திரமா பார்த்துக்கணும், என்னை நீ பத்திரமா பார்த்துக்கணும் தானே சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நீ ஹீரோவோட பேலஸ்க்கு தான் போவேன்னு அடம் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின், இல்லை இல்லை நான்லாம் போகல, நான் வந்து இங்கே தான் இருக்க போகிறேன், இது என்னோட பேலஸ், இங்கே வாழ்ச்ச பியூட்டி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. சின்சானோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போக, ஹே ஹீரோ வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் சின்சான், இல்லை அவளுக்கு உடம்பு சரியில்லை, ரெண்டு மூணு மாதம் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதே மாதிரி சின்சானோட அசிஸ்டண்ட்டும் ஹீரோ கிட்ட போய், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க ரெண்டு மூணு மாதம் இங்கேயே இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோயினால் வர முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்ட உடனே சின்சானோட அசிஸ்டண்ட், இவங்க சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் இருந்தாங்க, இப்போது திடீர்னு அவங்க கூட வரதுனால யோசிக்கிறாங்க, அவங்க கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ, நானே போய் ஹீரோயினாக கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அங்கே வந்தோடனே சின்சான், டோரை தட்டிட்டு வரணும்னு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ, நான் ஹீரோயினாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சின்சான், இல்லை இல்லை அவள் இங்கே இருக்கட்டும், அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஹீரோயினும் உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு ஹீரோ, நான் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போய் பத்திரமா பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சின்சான், இல்லைல்லா உங்கள் இடம் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும், அவளுக்கு இங்கே தான் எல்லாமே தேவையானதெல்லாம் கிடைக்கும், அங்கே வந்து அவளுக்கு பிடிச்சது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போது ஹீரோயின் கிட்ட, நீ வரியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின், இல்லை எனக்கு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சின்சான் கிட்ட, நாம் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் இருந்தோம், ஆனால் இதுக்கு மேலேயும் நம்மளால் ஒன்றாவே இருக்க முடியுமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போது சின்சானோட அசிஸ்டன்ட், எதுக்காக நீங்கள் ஹீரோயினாக போக விட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சின்சான், ஹீரோயின் சாயந்தரமாக வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சைகை காமிச்சதாக சொல்கிறாரு. அங்கே கட் பண்ணி ஹீரோவும் ஹீரோயினாக காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோ, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு எதுக்காக நீ போய் சொன்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ, இல்லை ஏன் நான் பொய்யெல்லாம் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீங்கள் போய் ஹார்ஸ் ரைட் பண்ணுங்கள், எதுக்காக ஏன் கூட வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ, நீ தான் அப்பப்போ தப்பிச்சு ஓடிடுறியே, சப்போஸ் இப்போ கூட நீ இந்த ஜன்னல் வழியாக தப்பிச்சு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது, அதுக்காக தான் உங்க கூடயே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின், நான் தான் உங்கள் கூட வரேன்னு சொல்லி வந்துட்டேன்ல, அப்புறம் ஏன் சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க உட்காந்துருக்க சீட்டு ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு, இது தெரிஞ்சிருந்தா நான் ஆல்ரெடி சின்சான் வீட்டிலருந்து ஒரு குஷன் எட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ, அப்போது நீ வேணால் என் மடியில் வந்து உட்காந்துக்கோ, இங்கே மெது மெதுந்தா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் பயந்து போய் எந்திரிச்சு தலையில் அடிச்சுக்கிறாங்க. சரி சரி நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன், இங்கேயே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து பார்த்தா மெஜஸ்டிக்கிட்ட ஒரு சோல்ஜர் வந்து ஹீரோயின் எந்திரிச்சு, ஆனால் இந்த விஷயத்தை வந்து ஹீரோ ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் மெஜஸ்டி, நம்ம எப்படியாச்சும் சீக்கிரமாக ஹீரோயினை பக்கம் கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோவோட காயம் இன்னும் சரியாகலை, இதனால் ஹீரோவோட அசிஸ்டண்ட் மூலிகை தண்ணியெல்லாம் ரெடி பண்ணி வச்சு ஹீரோவை குளிச்சுட்டு வர சொல்கிறாரு. இங்கே பார்த்தா ஹீரோயின் மெஜஸ்டிக்கு லெட்டர் எழுதிட்டுருக்காங்க. அப்போது திடீர்னு தன்னை பல சிரிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு, ஐயோ நீங்கள் ஹெல்ப் லெட்டர் தானே எழுதுறீங்க, எதுக்காக இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும், அழுதா மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி இந்த சின்சான் வந்து ஆல்ரெடி நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான், நீ போய் இதை கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கிட்ட, ஐயோ நீங்கள் வரலையா அப்படின்னு கேட்டதும், ஆல்ரெடி இங்கே சோல்ஜர்ஸ்லாம் என்னை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் நீ போ அப்படின்னு சொல்லி கிளம்பி விட்றாங்க. டயோ கிளம்புனதும் ஹீரோயின் கதவை சாத்திட்டு உள்ளே வராங்க. ஆனால் அதுக்குள்ளே மறுபடியும் திரும்ப யாரோ கதவை தட்டுறாங்க. இதனால் இப்போ தானே நீ கிளம்புன, அதுக்குள்ளே ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. ஆனால் அங்கே பார்த்தா ஹீரோவோட அசிஸ்டன்ட் நின்றுட்டுருக்காரு.
இதை பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆகிடுது. ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோயின் கிட்ட, நீங்க இத்தனை நேரம் யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க, ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அதுக்குள்ள ஹீரோயின், இல்லை இல்லை நான் யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி டயோ எங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அசிஸ்டன்ட் கேட்க, ஹீரோயின் எனக்கு பசிச்சு, அதனால தான் நான் சாப்பாடு கொண்டு வர சொல்லி அவளை அனுப்பிவிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஒரு சோல்ஜர் கிட்ட நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சோல்ஜர் கிட்ட நீ போய் டயோ கிச்சனில் இருக்கலான்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டயோ கிச்சனில் இல்லைன்னு தான் ஹீரோயினுக்கு தெரியும்ல. இதனால் பயந்து ஹீரோயின் அசிஸ்டன்ட் கிட்ட எதுக்காக நீங்கள் இப்போ டயோ கேட்குறீங்க அப்படின்னு கேட்டதும் ஹீரோ தான் உங்களை வாட்ச் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க நம்ம ஹீரோவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டையும் சோல்ஜர்ஸையும் கூப்பிட்டுட்டு ஹீரோயின் போகிறாங்க. அங்கே கட் பண்ணி சின்சேனை காமிக்கிறாங்க. சின்சேன் ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அப்போது டயோ அங்கே வரா, இதனால் ஹீரோயின் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது டயோ ஹீரோயின் கொடுக்க சொன்ன அந்த லெட்டரை கொடுத்துட்டு ஹீரோயினை சோல்ஜர்ஸ்லாம் வாட்ச் பண்ணுறாங்க, இதனால தான் அவங்களால வர முடியல, இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சின்சேன் ஒரு பட்டாசு டயோ கிட்ட கொடுத்து, இது வந்து ஹீரோயினுக்கு சப்போஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இதை வெடிக்க சொல்லு, அப்போ நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றாரு. இங்கே பார்த்தா ஹீரோயின் ஹீரோ குளிச்சுட்ருக்க இடத்துக்கே போயிடுறாங்க. ஹீரோ குளிச்சுட்ருக்கிறத பார்த்து ஷையாகி திரும்பி நின்றுட்டு, நான் தான் எங்கேயும் தப்பிச்சு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எதுக்காக என்னை இப்படி வாட்ச் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதோட ஹீரோயின் வெளியே போனால் டயோ சின்சேனை பார்க்க போயிருக்கிற விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிடும், இதனால் இவங்களுக்கு சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு, இல்லை இல்லை நானும் ஹீரோவும் ஒன்றா இருக்கோம் நீங்களாம் வெளில போங்க அப்படின்னு சொல்லி ஹீரோட அசிஸ்டண்ட்டை வெளில துரத்தி விட்டுறாங்க. அப்போ ஹீரோ குளிச்சிட்ருக்கிறதுனால ஹீரோயினுக்கு ரொம்ப ஷையாகிடுது. இதனால் அவர் பக்கத்துலேயே போய் ஆப்போசிட் சைடில் திரும்பி உட்காந்துக்கிறாங்க. அப்போது ஹீரோ, எதுக்காக நீங்கள் வந்திருக்க, ஏதாச்சும் செக் பண்ண வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஹீரோயின், நாம் இப்போ தான் ஃபேமிலி இல்லை, அதனால தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறேன். இதனால் ஹீரோ, ஓ நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தியா, அப்போது அந்த டவலை எடுத்துக்கொடு அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் ஹீரோயின் கொஞ்சம் கூட திரும்பாமல் ஹீரோ மேலேயே அந்த டவலை தூக்கி வீசிடுறாங்க. அதுக்கு ஹீரோ, நம்ம ஃபேமிலி தானே, அப்போவா நம்ம ஒன்றா குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினையும் தண்ணிக்குள்ளே விழ வச்சிடுறாங்க. ஹீரோ ஹீரோயினை பிடிச்சி என்னை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் கண்ணை மூடிட்டே ஹீரோவையும் பிடிச்ச ஒரு அறை விட்டுட்டு, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் எந்த ஒரு ஆம்பளையும் அரையும் குறையுமாக பார்க்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஹீரோ, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நீ மறந்துட்டியா, நான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோவோட அசிஸ்டண்ட் வெளியிலேருந்து சூனனோட அப்பா வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ ஹீரோயின் கிட்ட, அவர் கண்டிப்பாக உன்னை பார்க்க தான் வந்திருப்பாரு, அவர்கிட்ட என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லி உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுறாரு. ஹீரோவும் ரெடி ஆகிட்டு சூனனோட அப்பாவை போய் பார்க்குறாரு. அப்போ சூனன் ஹீரோவை பார்த்து கையை கையை காமிக்கிறான். ஆனால் ஹீரோ அதை கண்டுக்காமல் இருந்துடுறாரு. எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சூனனோட அப்பா, ஹீரோயின் எந்திரிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம், அதனால தான் நாங்கள் ஹீரோயினை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ, ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் உடம்பு சரியாகலை, இந்த டைமில் அவங்க கெஸ்டெல்லாம் பார்க்குறது சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே சூனனோட அப்பா, அவங்களுக்கு சரியில்லையா இல்லை உனக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே சூனன், அப்பா ஹீரோயின் தான் ரொம்ப வீக்காக இருக்காங்கல்ல, அதனால தான் ஹீரோ சொல்கிறாரு, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சூனனோட அப்பா, நான் ஆல்ரெடி மெஜஸ்டிக்கிட்ட ஹீரோயினை பார்க்க அனுமதி வாங்கிட்டு தான் வந்திருக்கேன், அதனால் நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் சரி வாங்க பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சூனனோட அப்பா சூனன் கிட்ட, நீ இங்கேயே இரு நான் போய் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சூனன், இல்லை நான் ஹீரோயினை பார்த்ததே இல்லை அதனால் நானும் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம், அதனால் ஒழுங்காக வாயை மூடிட்டு நீ இங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாரு. இப்போது சூனனோட அப்பாவும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோ நிறையா பாடிஸை கார்டனில் பதிச்சு வச்சு இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் அவர் கிட்னாப்பர்ஸை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் சூனனோட அப்பா, இதுதான் முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் நீங்களும் தானே கிட்னாப்பர்ஸை தேடிட்டுருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு முன்னாடி அவர் கண்டுபிடிச்சிட்டா அதனால் அவருக்கு தான் பெருமையாகிரும், அதனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் கேட்டுட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா சூனன் ஹீரோவை நெருங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ, நீ என்ன பண்ணுற தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனால் சூனன், இல்லைங்க நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ளார்ஸ் எல்லாம் காமிக்கிறான். ஆனால் ஹீரோ ஒன்றுமே சொல்லாமல் கிளம்ப பார்க்குறாரு. சரி ஃப்ளாஸ் விஷயம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே, நான் உங்களுக்காக நிறைய கவிதையெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கேன், ப்ளீஸ் நான் அதை உங்கள் முன்னாடி சொல்லட்டான் அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோவும், சரி இவன் நம்மளை விடமாட்டா போல அப்படின்னு நினச்சிட்டு சரி சொல்லி தொலை அப்படிங்கிற மாதிரி தலையாடுறாரு. உடனே அவளும் என்னென்னமோ சொல்கிறா, ஆனால் மறந்து மறந்து போகுது. இதனால் சூனனோட அசிஸ்டண்ட் எடுத்து எடுத்து கொடுக்குறா. இதை ஹீரோவும் பார்த்துறாரு. இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை, கொஞ்சம் நகர்ந்து போறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் திட்டுறாரு. சூனன் செம டென்ஷன் ஆகி, உங்களுக்கு என்ன விட இந்த செடிகள் தானே முக்கியம்,
விஷயமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிக்க போகிறா. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோ சூனனை பிடிச்சி இழுத்துறாரு. இதுதான் சாக்குன்னு நினச்சி அவளும் ஹக் பண்ணிக்கிறான். உங்களை நான் ஹக் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. நான் சின்ன வயசில் சப்பியாக அழகாகவே இல்லை, ஆனால் இப்போ நல்லா தானே இருக்கேன். ஆனாலும் ஏன் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் ஹீரோ சூனனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. அதனால் சூனன் இன்னும் கடுப்பாகி ஹீரோயின் ரூம் கதவை திறந்துட்டு அப்பா வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு கத்துறா. இதை பார்த்த சூனனோட அப்பா, உனக்கு மரியாதையே தெரியாதா, கதவை தட்டிட்டு உள்ளே வரணுங்கிற மேனஸ் கூட இல்லையா அப்படின்னு சொல்லி சூனனை திட்டுறாரு. அப்போது சூனன் பிரின்சஸை பார்த்துட்டு, நீயா, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சூனனோட அப்பா, எப்படி நீ பிரின்சஸ் கிட்டே இப்படி பேசலாம், அவங்கக்கிட்ட ஒழுங்காக மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி நீலோனும் போட வச்சிடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின், நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான், எங்களுக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் ரிலேஷனும் இருக்குது, இதனால் எங்களுக்குள்ளே எந்த ஃபார்மாலிட்டிஸும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஆனால் சூனன் கோச்சிக்கிட்டு, இல்லை இல்லை எங்களுக்கெல்லாம் எந்த ரிலேஷனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக ஹீரோ அங்கே வந்து, நீங்கள் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சூனனோட அப்பாவும், ஆ பேசியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சூனனும் கிளம்பிடுறாங்க. உடனே ஹீரோயின், என்னை பார்க்குறக்காக நீ எப்போ வேணால் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. அங்கே பார்த்தா ஹீரோ ஆல்ரெடி ஹீரோயினாக மறைச்சிட்ருக்காங்க. அதுக்கு ஹீரோயின், நீங்கள் எதுக்கு என்ன இப்படி பார்த்துட்ருக்கீங்க, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ, சப்போஸ் நீ எனக்கு ஏதாவது ஆப்போசிட்டாக பண்ணலான்னு ட்ரை பண்ணினா உனக்கு சாவு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் ஹீரோயினும் ரொம்ப பயந்துடுறாங்க. ஹீரோயினும் டயோ கிட்ட, ஹீரோ விட்டால் எனக்கு கொன்னுருவார் போல், அதுக்குள்ளே எப்படியாச்சும் நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆமாம், நான் தான் சின்சான் கிட்டே ஒரு லெட்ரு கொடுக்க சொன்னால அதை நீ கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. டயோவும், ஆ நான் கொடுத்துட்டேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது கண்டிப்பாக மெஜஸ்டிக் கைக்கு போயிடும், நம்ம இங்கேருந்து கண்டிப்பாக வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதனால் குறுக்க நெடுக்க நடந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது ஹீரோ மாட்டி விட்ட கொலுசிலேருந்து சவுண்டு வேற வந்துக்கிட்டே இருக்குது. இதனால் எச்ச டென்ஷன் ஆகி, இதை ஃபஸ்ட்டு கழட்டி எறியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கழட்ட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால அதை கழட்டவே முடியல. அப்போ டயோ, இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இதற்கான கீ இருந்தால் மட்டும்தான் நம்மளால இதை கழட்ட முடியும் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின், நம்ம கார்டனில் தான் ஒரு மண்வெட்டி இருக்கல, அதை வச்சு இது எப்படியாச்சும் நம்ம வெட்டி எரிஞ்சிடணும், இன்றைக்கி வா போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மிட் நைட் வேற ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப பதுங்கி பதுங்கி போகிறாங்க. ஆனால் ரொம்ப பயமாக இருக்கிறதுனால ஹீரோயின் டயோவை பார்த்தே பேயின்னு நினச்சி பயந்துடுறாங்க. ஆனால் அதுக்குள்ள அங்கே யாரோ ஒரு பால் மாதிரி ஒன்றை வச்சுட்டு கேம் விளையாடுற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. ஹீரோயின் அதை பார்த்தா, அங்கே பாரு யாரோ செஃபு விளையாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டயோ, அதை பார்த்தா செஃபு மாதிரி தெரியல, அது பார்த்தா ஏதோ ஹேர் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயினும், ஹேரா அப்படின்னு யோசிச்சுட்டு, அப்போ அது வந்து யாரோ ஒருத்தங்களோட தலையா, ஐயோ அங்கே இருக்கிறது பேய் போல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயந்துடுறாங்க. இப்போ ஹீரோயின், உன்னோட மூச்சை நல்லா இழுத்து விட்டு கடவுள்கிட்ட நல்லா ப்ரே பண்ணிக்கோ, பேய் வந்து நம்மளை ஒன்றும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயந்து போய் உட்காந்துட்ருக்காங்க. அப்போது டயோ மட்டும் கண்ணை திறந்து லைட்டாக பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ஹீரோ நிற்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் டயோவோட ரியாக்ஷனை பார்த்துட்டு பேய் தான் வந்துருச்சு போல் அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி நின்றுட்டு கண்ணை மூடிட்டே, ப்ளீஸ் 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 என்னை எப்படியாச்சும் விட்டுரு, நான் எங்கேருந்து அப்படியே ஓடி போயிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போது ஹீரோ பிடிச்ச ஹீரோயினை இழுத்துட்டு போயிடுறாரு. இங்கே பாரு, நான் செடியை தான் நட்டுட்ருக்கேன், லூஸு மாதிரி ஏதோ பாடியை புதைச்சிட்ருக்கேன்னு சொல்லி வளராத அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ. அதுக்கு ஹீரோயின், இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் சூனன் தானே கொடுத்தாங்க, அவகிட்ட என்னமோ எனக்கு இதெல்லாம் வேணாங்கிற மாதிரி சீன் போட்டுட்டு இப்போ என்ன அதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் மிட் நைட்டில் நட்டு வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே ஹீரோ, யார் சொன்னால் எனக்கு செடியெல்லாம் பிடிக்காதுன்னு, நான் உலகத்திலேயே ரொம்ப விரும்புறது செடிஸாக மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மிட் நைட்டில் தூங்காமல் நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்கே அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயினாக கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும், நீங்களும் தான் இன்னும் தூங்காமல் செடியை நட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவ்வளோ பெரிய பேலஸில் தனியாக இருக்கீங்களே, உங்களுக்கு பேயை பார்த்தெல்லாம் பயம் கிடையாதா அப்படின்னு கேட்டுட்டு, ஆமாம் ஆமாம் நீங்கள் தான் ரொம்ப கொடூரமானவராச்சே, உங்களை பார்த்து பேயை இங்கே பயப்படும், நீங்கள் தான் அதை பயப்படுத்திடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு ஹீரோ, வாய் பேசுகிறத நிப்பாட்டிட்டு வா, எனக்கு செடி நட்டை ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை நீங்கள் இங்கெல்லாம் பாடியெல்லாம் புதைச்சிருப்பீங்க, நான்லாம் இதெல்லாம் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு சிசர் எடுத்துகிட்டு, நான் இந்த சிசரில் ரொம்ப கைத்தேர்ந்தவ, நான் இதை வச்சு எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க செடியை ஒன்று வெட்டிடுறாங்க. உடனே ஹீரோ, அதோட கையை எதுக்காக நீ இப்போ வெட்டின அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. கையை வெட்டினண்ணா, என்ன லூசு மாதிரி பேசுகிறீங்க, அப்போ இது என்ன காலா, இது வயிறா, இது பிரெயினா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டாக வெட்டுறாங்க. ஆனால் ஹீரோ செம கடுப்பாயிடுறாரு, நீ என்ன லூஸா, உனக்கு அறிவுங்கிறதே இல்லையா கொஞ்சம் கூட அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. அதுக்கு ஹீரோயின், எதுக்காக இவ்வளோ கேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு தான் செடி மேலே அக்கறையே கிடையாது, ஆனால் எனக்கு செடினா தான் ரொம்ப பிடிக்கும், முதல் நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு.
இதனால ஹீரோயின் ஒரு பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட அவங்க டீச்சர் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா, நடு ராத்திரியில பேய் மாதிரி சுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. உடனே ஹீரோ, அங்க என்ன முணங்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின், ஒன்னு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல புள்ள மாதிரி ஸ்மைல் பண்றாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட, உங்க கூட பிறந்தவங்க யாராச்சும் இருக்காங்களா இல்ல நீங்க ஒரே பையன்தானா அப்படின்னு கேட்டுட்டே கரெக்டா கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோ வந்து பிடிச்சிடுறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப கரெக்டா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன லவ் ஃபீலிங்ஸ் ஆகுது. ஹீரோ, எதுக்காக நீ தலை மேல போய் கால் வச்ச அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின் பயந்து போய், என்ன தலையா எங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் கத்துறாங்க. ஆனா ஹீரோ, நான் பிளான்ட்டோட ரூட்டை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னையா சரியான லூசா இருப்பா போல, அதுக்கு ரூட்டுன்னு சொல்லி தொலைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நிக்கிறாங்க. சரி சரி நீ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கு கிளம்ப போறாரு. ஆனா ஹீரோயின், இல்ல இல்ல இருங்க இருங்க எனக்கு பயமா இருக்கு, என்னை தனியா விட்டுட்டு போகாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ கையை கொடுத்து, என்னை பிடிச்சிக்கோ வா அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஹீரோயின், சப்போஸ் இவன் கையை பிடிச்சோம்னா ஏதாவது அட்வான்டேஜ் எடுத்துப்பானோ அப்படின்னு நினச்சிட்டு, சரி சரி கையைத்தானே பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோ அவரோட ரூமுக்கு போனதும் ஹீரோயின் அவங்க கிட்ட, உங்கள் கூட பிறந்தவங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டதை பற்றியே யோசிச்சுட்டு அவர் பிரதரோட வால் எடுத்து தொலைச்சிட்ருக்காரு. அப்போது கரெக்டாக ஹீரோவோட அசிஸ்டண்ட் அங்கே வந்து ஏதோ சொல்கிறாரு. ஹீரோயினும் இங்கே வந்து, நாம் எப்படியா இருந்தாலும் கிளம்ப போகிறோம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் பேக் பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஹீரோ ஹீரோட அசிஸ்டண்ட்டு கூட நிறையா சோல்ஜர்ஸ்லாம் அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் பதறி போய், என்னாச்சு எதுக்காக இத்தனை பேர் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ உடனே ஹீரோவோட அசிஸ்டண்ட்டு, நீங்கள் தான் ஸ்பையன்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வந்துருச்சு, உடனே இவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோவோட சோல்ஜர்ஸும் ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ ஹீரோ டயோ கிட்ட, ஹீரோயின் எந்த தப்பு பண்ணியிருக்க கூடாதுன்னு ப்ரே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதனால் டயோவும் பயந்து, சின்சன்னால தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த பட்டாசை வெடிக்கிறாரு. ஹீரோயினை ஹீரோவோட அசிஸ்டண்ட்லாம் தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின், எனக்கு தான் கால் இருக்குல்ல நானே நடந்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நடந்து போகிறாங்க. அப்போது அங்கே இருக்க பொருளெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோயினை பிடிச்சி அங்கே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிடுறாங்க. ஹீரோ அங்கே வந்ததும் ஹீரோயின், நான் தான் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்கிறேன்ல, எதுக்காக என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களுக்கு மேஜிஸ்டி கிட்ட ரொம்ப பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட அனுசரணைக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, நீ வந்து மெஜஸ்டிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்க அந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுதான் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுல, லெட்டர் தானே எழுதுனேன் அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேமிக்கிறாங்க. நீ ஹீரோ, ஃபஸ்ட்டு அவங்க கண்ணை நாம கட்டலாம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தர வேண்டிய பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கண்ணை கட்ட போகிறாரு. ஆனால் ஹீரோயின் ஓட பார்க்குறாங்க, இதனால் அவங்க ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துறாங்க. அப்போ ஹீரோ லைட்டாக லவ் ஃபீல் ஆகிடுறாரு. அதோட ஹீரோயினை கல்யாணம் பண்ணது, அவருக்கு கிஸ் பண்ணது, ஹீரோயினை குதிரையில் கூட்டிகிட்டு போனது, இதை பற்றியெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் ஆகிடுறாரு. ஹீரோயினையே பார்த்துட்ருக்காங்க, ஹீரோயினும் ஹீரோவையே பார்த்துட்டு நிற்கிறாங்க. அப்போ சின்சானும் அங்கே வந்துடுறாரு. ஹீரோ கிட்ட, நீ பிரின்சஸ் கிட்ட எப்படி இப்படி நடந்துக்கலாம், உன்னை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஓவர் கோட்டை எடுத்து ஹீரோயினுக்கு போட்டு விடுறாங்க. அப்போது அவங்க மெஜஸ்டியோட அசிஸ்டண்ட்டும் வந்துடுறாரு. ஹீரோ கிட்ட, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ ஹீரோ, நான் திரும்பி வர வரைக்கும் ஹீரோயினையும் சின்சானையும் பத்திரமா பார்த்துக்கோங்க, அவங்கள யாரும் அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஹீரோவும் மெஜஸ்டியோட அசிஸ்டண்ட்டும் தனியாக போய் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ, இப்போ சொல்லுங்கள் என்ன விஷயம்னு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மெஜஸ்டியோட அசிஸ்டண்ட், ஹீரோயின் எழுதின லெட்டர் மெஜஸ்டிக்கு ரீச் ஆச்சு, அதனால தான் மெஜஸ்டி உங்களை பார்த்துட்டு வர மாதிரி சொன்னாங்க. ஹீரோயின் அதில் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி தான் எழுதியிருந்தாங்க, மற்றபடி ஒன்றும் எழுதலை. ஆனால் அதுக்கு எதுக்கு நீங்கள் இப்படி க்ரூ எல்லாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஹீரோ, எனக்கு புரியலை அப்படின்னு கேட்டதும் ஹீரோயின் எழுதின லெட்டரை ஹீரோக்கிட்டேயே கொடுக்குறாங்க. ஹீரோவும் அதை எடுத்து படித்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் அந்த லெட்டரில், நான் என் மேரேஜை பற்றி நிறையா கனவு கண்டு வச்சுருந்தேன், ஆனால் நான் தூங்கிட்டு இருக்கும் போதே நீங்கள் ஹீரோவுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, ஆனால் அவர் என்ன ஒழுங்காகவே ட்ரீட் பண்ணுறதும் கிடையாது, எப்போ பார்த்தாலும் என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காரு, அவர் என்னை ஒரு பணிப்பெண் மாதிரி நடத்துகிறாரு, நான் எப்போவும் உங்கள் பொண்ணாகவே இருந்துக்கிறேன், ப்ளீஸ் என்னை எப்படியாச்சும் திரும்ப கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி தான் எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ, மெஜஸ்டி என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மெஜஸ்டி, இதெல்லாம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வர சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தான், இதை நீங்களே தீர்த்துக்கோங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹாப்பியான லைஃபாக வாழ சீக்கிரமாக ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்.
அப்படின்னு சொல்லிடுறாரு. இன் மெஜஸ்டியோட அசிஸ்டன்ட் கிட்ட மெஜஸ்டி என்னை கூட்டிகிட்டு வர சொன்னாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவர் இல்லை, ஹீரோ கூட நீங்கள் சந்தோஷமாக வாழணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஹீரோயினுக்கு அழுகையே வந்துடுது. அப்போ சின்சன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மெஜஸ்டியோட அசிஸ்டன்ட், இதனால் உனக்கு தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும், நீங்கள் இப்போது ஹீரோயினை கூட்டிகிட்டு போனால் அதனால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும், மெஜஸ்டி என்ன செய்வார்னு உங்களுக்கே தெரியும், அதுவும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஸ்கூல்லாம் முடிச்சிருக்கீங்க, இந்த டைமில் தான் உங்கள் டேலண்ட்ஸ் எல்லாம் காமிச்சு நீங்கள் மெஜஸ்டி கிட்ட நல்ல பேர் வாங்கணும், ஆனால் இதனால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் சின்சன், எனக்கு என்னோட ஃப்யூச்சரை பற்றி கவலை கிடையாது, நான் என் சிஸ்டரை பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, நான் உன்னை கண்டிப்பாக பத்திரமா பார்த்துக்குவேன், எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஹீரோவோட சோல்ஜர்ஸ் சின்சனை அட்டாக் பண்ண வராங்க. அப்போது ஹீரோ வேணாம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி தடுத்து அவங்க போகட்டும் அப்படின்னு சோகமாக சொல்கிறாரு. ஆனால் மெஜஸ்டியோட அசிஸ்டன்ட் ஹீரோயின் கிட்ட, எதுக்கோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் இன்னொரு முறை யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும், சப்போஸ் சின்சன் நம்மளை கூட்டிகிட்டு போனால் இதனால் சின்சனுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை, அவனோட ஃப்யூச்சர் எந்த விதத்துலேயும் என்னால் பாதிக்கப்படக்கூடாது, அவன் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு ஹீரோ கிட்ட ஓடி போகிறாங்க. ஹீரோயின் ஹீரோ கையை பிடிச்சிட்டு, என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் நான் மெஜஸ்டிக்கு எந்த லெட்டரும் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சின்சன், தப்பே பண்ணாமல் நீ எதுக்காக இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குற, தப்பு பண்ணதெல்லாம் அவங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின், நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, எங்களுக்குள்ள ப்ராப்ளம் வரதெல்லாம் சகஜம், இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ, நீ மெஜஸ்டிக் எழுதின லெட்டரில் என்னை டெவில் நல்லா சொல்லியிருந்த, அப்புறம் எதுக்காக நீ டெவிலோட ஒய்ஃபாக வாழ சம்மதிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின், அது சும்மா சொன்னேன், சப்போஸ் நீங்கள் டெவிலாக இருந்தால் உங்கள் கூட நான் நரகத்தில் வாழவும் எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ, சின்சன் போட்டு விட்டுருந்த கோட்டை கழட்டி விட்டுட்டு தன்னோட கோட்டை எடுத்து ஹீரோயினுக்கு போத்தி விட்டுறாங்க. ஹீரோயினையும் தூக்கிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின், நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ, நம்ம நரகத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாங்க. அவங்கள ரூம் வர தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ டயோ ஹீரோயின் கிட்ட வந்து, உங்களுக்கு பரவாயில்லையா, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயினும், ஆ நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு சேஞ்ச் பண்ண ட்ரெஸ் கொண்டு வரையா அப்படின்னு கேட்குறாங்க. டயோவும் சரின்னு சொல்லிட்டு கொண்டு வர போகிறா. ஹீரோயின், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், நீங்கள் கொஞ்சம் வெளில போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ டீ கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. ஹீரோயினும் ஒரே சிப்பில் குடிச்சிட்டு, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ ரொம்ப கவலைப்படாத அப்படின்னு ஹீரோ சொல்கிறாங்க. ஹீரோயின், பரவாயில்ல பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் வெளில போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது ஹீரோ கிரானியை கூப்பிட்டு, ஹீரோயினுக்கு நிறைய நியூ கிளாத்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கிரானி, ஆன்டி நியூ கிளாத்ஸ் எல்லாம் விண்டர்ஸ்க்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ, சரி பரவாயில்ல, நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன், நீங்கள் வந்து இதை ஹீரோயினுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கிரானி, இல்லை இது வந்து ஆன்ட்டிக்கு தெரிஞ்சால் ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின், ஆன்ட்டியா, அவங்கள பார்த்ததே இல்லையே, அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கிரானி, அவங்க கோவிலுக்கு போயிருக்காங்க நம்ம ஆன்சஸ்டராக வழிபடுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ இருந்து அங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டதும் கிரானியும், ஒரு 10 நாளாக அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின், அப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து அவங்க அங்கே தான் இருக்காங்களா, சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு போயிடுறாங்க. கிரானி ஹீரோ கிட்ட, ஆல்ரெடி உங்கள் மேரேஜ்னால தான் ஆன்டி கோவத்தில் இருக்காங்க, இப்போ இந்த விஷயமும் தெரிஞ்சதுன்னா இன்னும் கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ, சப்போஸ் ஆன்டி உங்களை ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு கிரானி, பல வருஷமாக நான் உங்களோட ஃபேமிலியில் தான் வேலை செஞ்சிட்ருக்கேன், உங்கள் அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறமா உங்கள் ஆன்ட்டி தான் உங்களையும் உங்கள் பிரதரையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ஆனால் இப்போ வந்தவங்களுக்காக நீங்கள் உங்கள் ஆன்ட்டியை கஷ்டப்படுத்துறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோவும், நீங்கள் சொல்ல வரது எனக்கு புரியுது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிரானியும் கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததும் ஆன்ட்டியை பற்றி டயோ கிட்டே கேட்குறாங்க. உடனே டயோ, உங்கள் மேரேஜ் பிடிக்காமல் தான் ஆன்ட்டி கோயிலுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோவை பார்க்க போகிறாங்க. அப்போ ஹீரோ, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயினும், நான் போய் ஆன்ட்டியை கூட்டிகிட்டு வரட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ, வேணாம், நானே ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் போய் கூட்டிகிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஹீரோயின், ஆன்ட்டி என்னை பார்க்க பிடிக்காம தானே கோயிலுக்கு போயிருக்காங்க, ஸோ அவங்கள நானே போய் கூட்டிகிட்டு வரேன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இதனால் ஹீரோயின், ஒருவேளை உங்களுக்கு இன்னும் என் மேலே சந்தேகம் போகலையோ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ, அப்படியெல்லாம் இல்லை, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டியதே இல்லை, நான் தான் உங்ககிட்ட கேட்டிருக்கணும், நான் தான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு.
சரி நீயே போய் கூட்டிகிட்டு வா, நான் வேணா உன் கூட வரட்டா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் ஹீரோயின், இல்லை இல்லை நீங்கள் வர வேணாம், சப்போஸ் நீங்கள் வந்தீங்கன்னா ஆண்டி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணேன்னு சொல்லி என்னை திட்டுவாங்க, அதனால் நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் ஹீரோ, சரி நான் உன் கூட நிறையா பேரை துணைக்கு அனுப்புகிறேன், நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதனால் ஹீரோயினும் ஹாப்பியாகி ரூமுக்கு ஓடி வந்துடுறா. அப்போது டயோ ஹீரோ என்ன சொன்னார் அப்படின்னு வேகமாக கேட்குறா. ஹீரோயினும் போக சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி இந்த சான்ஸை பயன்படுத்தி நான் மறுபடியும் எப்படியாச்சும் வெளில தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே டயோ, மறுபடியுமா, வேணாம் வேணாம், இப்போ தான் கொஞ்சம் ரிஸ்க் இல்லாமல் கம்முன்னு இருக்கும், மறுபடியும் எல்லாம் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின், இப்போ ரிஸ்க் எடுக்கலைன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை, ஹீரோ எப்போ சேஞ்ச் ஆவார்னே நம்மளுக்கு தெரியாது, அதனால் நான் இங்கிருந்தேன்னா என் லைஃப்பையே அவர்கிட்ட கொடுத்த மாதிரி போயிடும், அதனால் நான் எப்படியாச்சும் தப்பிச்சு போகி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். உடனே டயோ, அப்போ நீங்கள் சின்சான் கூடயே தப்பிச்சு போயிருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஹீரோயின், சப்போஸ் சின்சான் என்னை கூட்டிகிட்டு போயிருந்தா இதனால் சின்சானுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆயிருக்கும், நான் அவனுக்கு கஷ்டம் கொடுக்க விரும்பலை, ஆனால் நாம் தப்பிச்சு போக நான் ஒரு சூப்பரான பிளான் வச்சுருக்கேன், அதுக்கு நீயும் சின்சானும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.